வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வை வி ஷுட் சே தேங்க்யூ இன் அட்வான்ஸ். நாம் ஏன் நன்றியை முன்கூட்டியே சொல்ல வேண்டும்? பரவாயில்ல, யாராவது உதவி பண்ணால் நம்ம நன்றி சொல்றது வந்து பழக்கம். முன்னாடியே ஏன் சொல்லணும், ஏன் சொல்லணும் அப்படின்றதுக்கு சில காரணங்கள் நான் சொல்லிட்டு வரேனே. ராஜயோகம் கற்றுக்கிட்டோம். ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்றாரு, இந்த நாடகம் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறைவனோட ரோலே இந்த நாடகத்தில் என்னன்னா, விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னா என்ன? விஸ்வம்னா உலகம், கல்யாணக்காரனா நன்மை செய்பவர், அவர் உலகத்துக்கே நன்மை செய்பவர். சரியா? அப்போ நாடகம் நல்லது அப்படி இருக்கும்போது எது நடந்தாலும் நல்லது தான் நடக்குது, கெட்டது நடக்குதுன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாடமா இருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக வருது, அதுவும் நல்லது. நல்லது நடக்குது, நமக்கு சந்தோஷம் கொடுக்குது, அதனால அது நல்லது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? முன்னாடியே தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ பகவத்கீதை எடுத்துனாங்க, வேத வியாச சொன்ன பகவத்கீதை, அதில் என்ன சொல்லுது? ஓகே, எது நடந்திருக்கிறதோ நன்றாகவே நடந்திருக்கிறது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அது நன்றாகவே நடக்கப் போகிறது. இது எது சொல்லுது? வேத வியாச சொன்ன பகவத்கீதை சொல்லுது. அப்போ எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு தெரியும் போது அப்போ அதில் ஒரு தேங்க்ஸ் சொல்றது என்ன கஷ்டம் நமக்கு? ஓகே, அடுத்தது வரும் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, புவி ஈர்ப்பு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அவங்க கூட என்ன சொல்றாங்க, எந்த ஒரு விஷயம் நீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி நினைங்க. இப்ப நீங்க கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே நீங்க நினைச்ச காரை வாங்கிட்ட மாதிரியும் அந்த காரை ஓட்டிட்டு போற மாதிரியும் காட்சிகளை உருவாக்குங்க. ஓகேவா? கிராட்டிடியூட், நன்றி சொல்லுங்க இப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்ப லீவ் லெட்டர், இப்போ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லாட்டி வேலை பண்ணுற இடத்துலையோ நம்ம லீவ் லெட்டர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி லீவ் லெட்டர் கொடுக்குறோம்? ஃப்ரம் அட்ரஸ், டூ அட்ரஸ்ஸு, சப்ஜெக்டு, அந்த பாடி ஆஃப் த லெட்டர் எல்லாம் போட்டு கடைசி என்ன சொல்கிறோம்? தேங்க்யூங் யூ அப்படின்னு கொடுக்குறோம். அப்படின்னா என்ன, லீவ் தராரோ தரலையோ முன்னாடியே ஒரு தேங்க்ஸ் சொல்லி வச்சிடறோம். கரெக்டாக சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் வரணும், அப்போ என்ன பண்ணுறோம், பாஸ்க்கே ஒரு மெயில் அனுப்புகிறோம், கடைசி வந்து தேங்க்யூங் யூ, அதாவது நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்கன்றத முன்கூட்டியே நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்றது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ ராஜயோகம் நமக்கு தெரிஞ்சதுனால நாடகம் நல்லதுன்னு தெரியும், நேற்று நல்லது, இன்றைக்கும் நல்லது, நாளைக்கு நல்லதும் தெரியும். இறைவனே சொல்லிட்டாரு, இந்த நாடகம் நல்லதாக உருவாக்கியிருக்கோம், நல்லதான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம நடிக்கிறதே ஒரு நாடகம்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்கள், என்னோடய விஷயத்தில் பாருங்கள், நான் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். ஓகேவா? அப்போது நான் இறைவனை கனெக்ட் பண்ணுறேன், அவர் வந்து சுரேஷும் ரமேஷும் யாரை வேணால் அனுப்பலாம், அவரே இறங்கி வந்திருக்கிறார் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு. அது எப்போ புரியுது? ராஜயோகம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. உலகமே இறைவனை தேடினிருக்கு, அவர் யார், எந்த கோயிலில் போய் தேடலாம், எந்த சர்ச்சில் போய் தேடலாம், எந்த மசீதியில் போய் தேடலாம், மக்கள் இன்றைக்கும் சாமி தேடினு தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு இறைவனோட அறிமுகம் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நம்மளை பற்றி அறிமுகம் கிடச்சிச்சு. நம்ம ஏன் பிறக்கிறோம், ஏன் இந்த வாழ்ந்துட்டுருக்கோம், ஏன் சாப்பிட்றோம், போன பிரிவில் எங்கே இருந்தோம், அடுத்த பிரிவு எங்கே போகிறோம், நம்மலாம் ஒரு உயிர், பூர்வத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடச்ச உடலில் இயக்கிட்டுருக்கோம், அந்த மாதிரி ஒரு 800 கோடி பேர் பூமியில் இருக்கோம். ஆத்மான்ற பார்வையில் நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள், ஆண் பெண்ணாக பார்த்தா சகோதர சகோதரி. இந்த உயிருக்கு ஒரு அப்பா இருக்காரு, ஆத்மாவுக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவர் பரமாத்மான்னு சொல்கிறோம். பரம்னா உயர்ந்ததுலும் உயர்ந்ததுன்னு அர்த்தம். அப்படி இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்கிறது. அவர் இருக்கிறது சாந்தி தாமத்தில், அவர் வடிவம் வந்து ஒளி புள்ளியாக இருக்குது, அவரோட கடமை வந்து குழந்தைகள் உதவின்னு கேட்டால் ஓடி வர்றது, இப்படின்னு எல்லா டாப் டூ பட்டன் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற நம்போ, நாடகம் நல்லதுன்னு தெரிஞ்ச நம்போ, பகவத்கீதை நேற்று இன்னைக்கு நாளைக்கு நல்லதுன்னு சொன்னது தெரிஞ்சதுக்கு, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே நடந்து முடிஞ்ச மாதிரி முன்னாடியே தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கணும். நான் இப்போ காலங்காத்தால 3:30 மணிக்கு நான் எழுந்துக்கும்போது நான் ஃபஸ்ட்டு விஷயம் இறைவங்கிட்ட கனெக்ட் பண்ணி சொல்கிறது என்னென்ன, எழுந்த உடனே ஒரு குட் மார்னிங் சொல்கிறது. ஏன்னா அன்றைக்கி புது நாள் தொடங்கியிருக்கு. ஓகேவா? தேங்க்யூ பாபா, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நடிக்கிறதுக்கு கொடுத்ததுக்கு. இதுதான் என்னோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது பரவாயில்ல, ஒரு நாளுக்கு பொதுவாக சொல்கிறாங்களா 1 மில்லியன் பேர் இறக்குறாங்க அப்படின்னு, 1 மில்லியன்றது 10 லட்சம் பேர் பூமி ஃபுல்லாக சாவுறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம இருக்கோம்ல இன்னைக்கு, அது வந்து இறைவன் கொடுத்த பிச்சை தானே, அப்போ அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல. சரியா? அப்போது வேலை நடந்தால் நன்றி சொல்கிறது கரெக்டாக, முன்னாடியே சொல்கிறது கரெக்டாக, நான் உங்ககிட்ட விட்டுறேன், நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. முன்னாடியே நன்றி சொல்றது எதை குறிக்குதுன்னா, அதீதமான நம்பிக்கை குறிக்குது. கரெக்டா? எனக்கு இறைவன் மேல அதீதமான நம்பிக்கை. எது நடந்தாலும் நல்லதுதான் நடக்குது, எந்த கஷ்டமான இல்லையா, எது வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும்
அது நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கும் போது அதுல ஒரு நன்மை இருக்குன்னு நமக்கு புரியுது. இப்போ உங்களுக்கு உடல் நோய் வருது, இதுல என்னங்க நன்மை அப்படின்னு கேட்கலாம். எல்லாருமே கர்ம கணக்கை முடிச்சாகும். பூமியில இப்போ 800 கோடி பேர் எல்லாருமே ரெண்டு டைப்ல முடிக்கிறாங்க. ராஜயோகம் தெரிஞ்சவங்க மன்மனா பவ தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தையாக சிவன் என்னையும் செய்து ஆத்மாக்க பாவத்தை எரிச்சிடறாங்க. பூமியில் இருக்க பாக்கி எல்லாருமே உடல் நோய் வந்து அனுபவிக்கிறாங்க. உடல்ல நோய் வந்தால் என்ன அர்த்தம், நம்ம கர்ம கணக்கை முடிக்கிறோன்னு நினைக்கிறோம் அப்படி நீங்க சந்தோஷப்படணும்ல. அப்பா அப்போ இப்படியாது அந்த நோய் வெளியே இங்கே ஒரு வெளிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கேன்சர் வந்து எய்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடூரமான நோய்கள் வந்து அனுபவிச்சு போறதுக்கு பேர் சாதாரண கை வெளியோட போட்டுமே அப்படி நினச்சி ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்ல. கரெக்டா, எனக்கு வேற ஏதோ கொடுமையான நோயெல்லாம் கிடையாது, சின்ன சின்ன நோயிலேயே என்னோட கர்ம கணக்கெல்லாம் முடியுதுன்னு நினச்சி சந்தோஷப்படலாம்ல. சரியா, ஸோ நன்றி சொல்றவங்க முன்கூட்டியே இறைவனுக்கு நன்றி சொல்றது கரெக்டாக இருக்கும்னு என்னுடைய பார்வை. நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் பார்வை என்ன, இல்லை இல்லை வேலை நடந்தால் தான் நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். எது வந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு அனுபவம், இப்போ நம்ம யூடியூப்பில் நிறைய இடத்துல வந்து இந்த மானிட்டைசஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. அதில் ஒன்று வந்து நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது அந்த உங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் இது பண்ணலாம், அதில் 40 ரூபா கொடுக்கலாம், 100 ரூபா கொடுக்கலாம், அந்த மாதிரி சில 500 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. நான் கொஞ்ச நாள் முன்னாடி யோசித்தேன், நான் ஒரு நாள் அப்பா இந்த மாதிரிலாம் போடுறோமே யாராவது இதெல்லாம் பார்க்குறாங்களா, யாருக்காவது ரீலாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கா, ரீலாக ஏதாவது பண்ணுவாங்களான்னு சொல்லி முடிக்கிறோம். எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது, இந்த மாதிரி உங்களுக்கு 100 ரூபா போயிட்டுருக்கோம் அப்படின்னு. கேட்டதுக்கு நான் ஒரு டவுட் கேட்டேன், அந்த டவுட்டு விளக்கி நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்க, அது எனக்கு கிளாரிட்டி கொடுத்தது, அதுக்கு ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சா நான் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்தது. அதான் ஃபஸ்ட் வாட்டி வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுறோம், உடனே இங்கே ஒரு செயல் நடக்குது. இப்போ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சரணகுமார்னு ஒரு தம்பி யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்காரு, எனக்கு முன்னாடியிலேருந்து போட்டுட்ருக்காரு, ரொம்ப பிரமாதமாக போட்டுட்ருக்காரு ஓகேவா. அவர் ஒன் மேன் ஷோவாக தான் பண்ணுறாரு, இந்த மாதிரியே ஒன் மேன் ஷோ தான் பண்ணுறாரு யூடியூப்பில், ரொம்ப சேவை பண்ணுறாரு. அப்போ அவரோடதுலேயும் சூப்பர் தேங்க்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வெறும் 40 ரூபா தான் ஸ்டார்டிங், இதே ஒரு பண்ணி விடுங்களேன். அது எது கொடுக்குன்னா அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும், இனியும் நல்லா பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷன். அவர் என்கிட்ட கூப்பிட்டலாம் சொல்லலை, இது மாதிரி பண்ண சொல்லு. ஆக்சுவலாக நான் அவரோட ஃபோன் பண்ணது வந்து நான் 6 வருஷமாக இருக்கேன்ல ஃபஸ்ட்டு பேசினது தான், அதுக்கப்புறம் அவர் நம்பர் என்கிட்ட இல்லை, அப்படி கூப்பிட்டாலும் அவர் எடுக்கிறது இல்லை. கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான். அதே மாதிரி இப்போது லெனின் பிரதர்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் இருக்கார், அவர் வந்து ராஜயோகா கிளப் ஹவுஸ்னு ஒன்று நடத்துகிறாரு. அவங்க வந்து 500 நாள் தொடர்ச்சியாக அந்த கிளப் ஹவுஸ் கிளாஸஸு, அது வந்து இப்போ வந்து ஜூம்லேயும் யூடியூப் லைவ்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க. 500வது நாள் முடிச்சு அவங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பர் தேங்க்ஸில் போயிட்டு இந்த மாதிரி சொன்னேன். இது என்ன எப்படி நான் பார்க்குறேன்னா, யார் இறைவன் சேவை பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் நான் நேற்று முதல் ஏதோ வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுங்க, உங்கள் சரண்டர் சிஸ்டர் சரண்டர் பிரதருக்கோ எடுங்கன்னு. ஆக்சுவலாக வந்து இவங்கக்கிட்ட ஒரு குரூப் பாலிசி இருக்கும்னு நினைக்கிறேன், பிரம்மகுமாரிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸில் குரூப் பாலிசி எல்லாருக்கும் எடுத்துருப்பாங்களா இருக்கும். ஆனால் அது தவிர இது ஒன்று இருந்தால் நல்லது. இப்போ குரூப் பாலிசியில் வந்து சப்போஸ் ஒரு 2 லட்சத்துக்கு தான் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் வந்து சாதாரண ஒரு எனக்கே வந்து 4.5 லட்சம் ஆச்சு அன்னைக்கு. அப்போ அந்த சென்டர்காரங்க வந்து தனியாக ஒன்று போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2023 நம்ம ஜனவரியில் இருக்கும், இந்த வருஷம் ஆரம்பித்தோடனே 40,000-50,000 பேருக்கு வேலை போயிருக்கு. இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பண்ணுறவங்க பெரிய 1 லட்சம் 2 லட்சம் சம்பளமாக இருக்கும், அவங்களுக்கு குரூப் இன்சூரன்ஸ் இருக்கும். டக்குன்னு வேலை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கூட இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ஸ் ஆனால் அந்த கம்பெனி இல்லாதனால அந்த கம்பெனிக்காரங்க அங்கே இன்சூரன்ஸ் கட்டாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 வருஷம் இதாகிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, இவங்களுக்கு இன்சூரன்ஸும் கிடைக்காது. ஸோ பர்சனல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் நாங்கள் மெசேஜ் போடுங்களேன், எங்கள் சகோதரிக்கு நாங்கள் எடுத்துருக்கோம், எங்கள் சகோதரிக்கு எனக்கு சந்தோஷப்படலாம், அதுக்கு தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு நான் எஸ்பிஐயில் நான் சொன்னேன் இல்லைங்களா, 10,502 ரூபா கட்டினா போதும், 3 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகும், அப்பா அம்மா மணி 2 குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ஓகே. இது சப்போர்ட் கிடைக்குது, இது எல்லா வருஷம் 10,500 ரூபா தான். இதில் வேற ஒரு விஷயம் என்ன, பாக்கி எல்லா இன்சூரன்ஸ்லேயும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன்னால 5%, 10% வருஷம் கூட்டிகிட்டே போகும். இப்போ இன்னைக்கு எடுக்கிற ரேட் இருக்காது, 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கட்டுறது. இது வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்டாக 10,502 ரூபா தான். ஸோ இது கொஞ்சம் யோசிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.